ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். தமிழகம் பொறுத்தவரை இரவு நேரங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம பார்க்கலாம். வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம தமிழ் வெதர் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்று இரவு வானிலை இருக்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்று இரவு பொறுத்தவரை வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக தொடர்ந்து நமக்கு அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் கனமழையானது பதிவாகும். அடுத்து வரக்கூடிய இரவு நேரங்களில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் உண்டு. தென் தமிழகம் பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகும். இரவு நேரங்களில் ஆங்காங்கே சில இடங்களில் பெரும்பாலும் ஒரு மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் தென் தமிழகம் பொறுத்தவரை பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைக்கு மட்டுமே தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே சற்று கனமழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இது போன்ற மாவட்டங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்பிருக்கு. வரக்கூடிய நேரங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பதிவாகும். இரவு நேரங்களிலும் சென்னையில் விட்டு விட்டு மழையானது பதிவாக வாய்ப்பிருக்கு. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மழையானது விட்டு விட்டு பதிவாகும். குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு நேரங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர் மழை எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் சென்னை பொறுத்தவரை மழை தொடர வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நல்ல கனமழையுமே எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் மழையின் தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்தவரை வரக்கூடிய அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் மழையின் தீவிரம் அதிகரிக்கும். அக்டோபர் 13 மற்றும் 14 மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள்ல தென் தமிழகத்துல மழையின் அடுத்த சுற்று மழை பொறுத்தவரை அக்டோபர் 15-16 மழை தீவிரம் அதிகரிக்கும். தொடர் மழை நாளைக்கு பொறுத்தவரை வட தமிழக கடலோர மாவட்டங்களை நாளை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு படிப்படியாக மழை குறைந்து மீண்டுமாக அக்டோபர் 15ஆம் தேதி முதல் மழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இரவு வானிலை இருக்கு நீங்க கேட்டீங்க. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம தமிழ் வெதர் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் தெரியப்படுத்தியிருக்காங்க. தபரி